यथा समादिशति भगवान् मैत्रावरुणिः स्नेहं दयां च सौख्यं च यदि वा जानकीमपि आराधनाय लोकानां मुञ्चतो नास्ति मे व्यथा. இதுதான் அந்த பீஜம் மாதிரி ஆறுது. எப்படி உலகத்தை, அதாவது லோகானாம் ஆராதனாய, பிரஜைகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வந்து ஜானகியை கூட விடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு பீஜ வாக்கியம் மாதிரி ஆறுது. அதுக்கப்புறம் அதையேவ ராகவ குல துரந்தரஹா ஆர்யபுத்திரஹான்னு சீதா சொன்னதுக்கப்புறம் கோத்ர போகோ விஸ்ராமியதாம் அஷ்டாவக்ரஹா அஷ்டாவக்ரஹ உத்தாய பரிக்ரம்ய ச அயே குமார லக்ஷ்மணா பிராப்தா இது நிஷ்கிராந்தா. ஸோ அவர் லக்ஷ்மணன் வந்துட்டார்னு சொல்லி வெளில போகிறச்சு உனக்கு லக்ஷ்மணனுடைய என்ட்ரிங்கிறது நமக்கு ஆடியன்ஸுக்கு தெரியறது இல்லையா. இப்போ லக்ஷ்மணன் பிரவிஷ்ய படிக்கிறியா? ஜெயத்து ஜெயத்து ஆர்யா ஆர்யா தேன சித்திரகாரேன ஆர்ய, அது வந்து சம்போதனம். ஆர்ய தேன சித்திரகாரேன சித்திரகாரேன அஸ்மத் உபதிஷ்டம் ஆர்யஸ்ய சரிதம் அஸ்யாம் வீதிகாயாம் அபிலிகிதம் பஷ்யது ஆர்யா. வீதிகாங்கிறது வந்து இந்த மியூரல் மாதிரி, இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இதில் பார்த்தேன்னா, அடையாரில் பார்த்தேன்னா, போகிற வழியில் இந்த அடையார் பூங்கா சவத்தில் ஃபுல்லாக படம் வரைஞ்சி வச்சுருப்பான். அந்த அது வந்து ஸ்ட்ரீட் மியூரல்ஸ்னு பேரு. இப்போ அதே மாதிரி ஒரு இட் இஸ் அ ட்ராமேட்டிக் எலிமெண்ட் தட் பவபூதி ஹஸ் அடாப்டட் டு இன்கார்பரேட் எப்படி இந்த ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு சொல்ற மாதிரி. ஓகே, இந்த பழைய கதை எல்லாத்தையும், ராமனுடைய கதையை ஒரு சித்திரக்காரன் வந்து வரைஞ்சிருக்கான் ஒரு கேன்வஸில், அந்த கேன்வஸ் இங்கே ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறான். ஸோ ஜெயத்து ஜெயத்து ஆர்யா ஆர்ய தேன சித்திரக்காரேன, சில இடங்களில் வந்து அர்ஜுனேன சித்திரக்காரேனன்னுட்டு ஒரு பாட்டபேதம் இருக்குது, அவனுக்கு ஒரு பேரை கொடுக்குறான். ஸோ இந்த வரையறவன், அந்த பெயிண்டர், அவன் வந்து அஸ்மத் உபதிஷ்டம் ஆரியஸ்ய சரித்தம், நான் கூறினபடி, தட் இஸ் லக்ஷ்மணன் வந்து கதையை சொல்லியிருக்கான், அந்த கதையை சொல்லியிருக்கிறபடி ஆரியஸ்ய சரித்தம் ராமனுடைய சரித்திரத்தை அஸ்யாம் வீதிகாயாம் இந்த ஒரு மியூரல், அது தூக்கிட்டு வரான்னு வச்சுக்கணும், அந்த வீதிகாங்கிறச்சு இந்த பட்டம் கேன்வஸ், இந்த கேன்வஸில் வந்து வரைஞ்சிருக்கான் அபிலிகிதம் தத் பஷ்யது ஆர்யா. பாரு, தானாசி வச்ச துர்மனாயாம் என்ன இருக்கு தத் கியந்தம் அவதி யாவத். தேவீம் துர்மனாயமானாம் தேவீம் வினோதயித்தும் த்வம் ஜானாசி துக்கம் மனஹா எஸ்யாஹாசா. ஸோ அதில் வந்து அவளுக்கு ரொம்ப ஒரு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அவளுடைய துக்கிதம் மனஹா எஸ்யாஹா துர்மனாகா, அந்த துர்மனாகா பவதி துர்மனாயமானா. ஸோ ரொம்ப துக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த தேவி, ஏன்னா எல்லாரும் கிளம்பிட்டான்னுட்டு அவள் வருத்தப்பட்டு இருக்கா தேவி சீதை, அவளை வந்து வினோதயத்தும் அவளை சந்தோஷப்படுத்துறதற்கு உனக்கு தான் தெரியும். தத் கியந்தம் அவதியும் யாவது, கியூரியாசிட்டி, எந்த இடம் வரைக்கும் அவன் மறைஞ்சிருக்கான் கதையில அப்படிங்கிறான். யாவத் ஆர்யாயாஹ ஹுதாசனே விசுத்தி, ஹுதாசனே அக்னியில அவளுடைய விசுத்தி வரைக்கும் வரைஞ்சிருக்கான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவருக்கு வருத்தம். சி அட் எவ்ரி ஸ்டெப் இந்த நாடகத்துல பார்த்தா தன்னுடைய ஆக்ஷன்ஸ் அவர் எவ்வளவு ரிக்ரெட் பண்றாருங்கிறத எடுத்து எடுத்து காமிப்பா. இதுல ராமாயணத்துல கூட அவ்வளவு வந்து கிடையாது, ஏன்னா அவரை பொறுத்தவரையில் பிரஜாரஞ்சனார்த்தம் பண்ணேன் அப்படின்னுட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டாய்க் குவாலிட்டியை காமிச்சுடுவார். அதுல ஒரு ஒரு எதுக்குமே அசங்காத ஒரு மனுஷர்னுட்டு ராமரை காமிச்சுடுவார் ராமாயணத்துல. வேற இங்கே அதுல வெரி ஃபியூ பிளேசஸ் தன்னை மறந்து தான் அந்த மாதிரி அந்த ஒரு இது பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி தன்னை மறந்து சில இடங்கள்ல தான் அவர் வந்து காமிப்பார் ராமன் தன்னுடைய எமோஷன்ஸை. வெரஸ் இதில் வந்து தொட்டதுக்கெல்லாம் தான் பண்ணது தப்பு, அப்படி நடந்திருக்க கூடாது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அந்த டைலமாவை வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டே வருவார் அழகா பகவதி. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தட் ஹி இஸ் ஷோயிங். ஸோ சாந்தம் பாப்பம் உடனே ராமனுக்கு, இந்த சாந்தம் பாப்பம்னு அந்த மாதிரி ஒரு பாபமான காரியம் நடக்கக்கூடாது, அதுக்கு அந்த அந்த அவதி பேச்சு, அதாவது அந்த அக்னி சுத்தி பேச்சு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ற விஷயம் சாந்தம் பாப்பம்.
சசாந்தவசனம். உடனே அவளை வந்து சசாந்த்வனம்ங்கிறச்சு அவளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி வாக்கியங்களை சொல்கிறார். ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸுங்கிறச்சு சீதைக்கு பார்த்துண்டு உடனே சொல்கிற மாதிரி இருக்கணும் அது, இல்லையா? ஓகே. உற்பத்தி பரிபூதாயாஹ கிமஸ்யாஹ பாவனாந்தரைஹி தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச நான்யதஹ சுத்திம் அர்ஹதஹ. தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச நான்யத சுத்தி மர்ஹதஹ. இந்த ஜலம் தீர்த்த உதகம், தீர்த்தம்ங்கிறச்சு புண்ணியக்ஷேத்திரம், புண்ணியக்ஷேத்திரத்திலேருந்து வரக்கூடிய ஜலமும் வன்னிஹி அக்னிங்கிறதுக்கு ந அந்யதா சுத்தி மர்ஹதா, வேறு ஒன்றுத்தினால நம்ம வந்து அதை சுத்திப்படுத்தணுங்கிறது இல்லை. கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு வரோம், இன்னைக்கு நம்ம அங்கே பார்க்கறச்சு கங்கை வந்து அவ்வளோ ஒழுக்கா இருக்கோ என்னமோ, ஆனாலும் அதை கங்கை ஜலம்னு நம்ம குடிக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு இன்னொரு இடத்துலேருந்து சுத்திங்கிறது தேவை இல்லை. இல்லை, அது ஃபில்டர் பண்ணி தான் அதை குடிக்கணுங்கிறது ஒத்தருமே நினச்சிக்கிறது இல்லையா? அப்படி இல்லையா? மானசரோவர்லேருந்து எடுத்துன்னு வர வாவா ஜலம், அங்கே அஃப்கோர்ஸ் கிளியராக இருக்கும், அது ஜலம் பிரமாதமாக இருக்கும். பட் அது வந்து ஒரு ஒரு புண்ணியக்ஷேத்திரத்திலேருந்து ஜலம் எடுத்து நம்ம வந்து ஒரு க்ஷணம் அதை ஆச்சரியம் பண்ணுறோம் இல்லை குடிக்கிறோம், அதுக்கு வந்து வேற ஒரு இடத்துலேருந்து சுத்திங்கிறது கிடையாது. ஏன்னா புண்ணியத்தினால இது பண்ணுது. அக்னிங்கிறத தான் நம்ம வந்து பல விஷயங்களை சுத்தி பண்ணுறதுக்காக அக்னியை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த அக்னி வந்து சுத்தம் படுத்துவதற்காக இன்னொரு ஒரு இது கிடையாது, வஸ்து கிடையாது இல்லையா? அப்படி அதுக்கு ஈக்குவலா சொல்றார் ஜானகியர் என்னன்னா, உற்பத்தி பரிபூதாயாக அஸ்யாக கிம் பாவனாந்தரைகி, வேறு ஒரு விஷயத்தை வச்சு இவளை சுத்தி பண்றதுங்கிறது ஏதாவது கேள்வி விட முடியுமா அத? ஏன்னா இவ உற்பத்தி பரிபூதாயாக, பல பேர் எல்லாருமே வந்து இங்க யோனி சம்பவத்தினால பிறக்கிறவா, அவ வந்து உற்பத்தி பரிபூதாயாக பூமியில கிடைச்ச குழந்தை அது, அதனால அவளுக்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்து ஒரு சுத்தி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கு அர்த்தாந்திரநியாசம் சொல்றார், தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச ந அந்யதா சுத்தி அர்ஹதி. தீர்த்தோதகம் வன்னிஹி ரெண்டுமே உனக்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்து ஒரு சுத்தியை எதிர்பார்க்கறதில்ல. அர்த்தாந்திரநியாசம் மாத்திரம் இல்லை, இது ஆக்சுவலி வந்து திருஷ்டாந்த அலங்காரம், பிம்ப பிரதிபிம்பமாக. உற்பத்தி பரிபூதாயாக பாவனாந்தரைஹி கிம், அதுக்கு ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கு. தீர்த்தோதகம் அந்யதா சுத்திம் அர்ஹதி கிம் அப்படிங்கிறார் இல்லையா? ந அந்யதா சுத்திம் அர்ஹதி அப்படின்னு உனக்கு அந்த பிம்ப பிரதிபிம்பமாக வரைச்சு இதுக்கு திருஷ்டாந்த அலங்காரம்னு பேர். அதெல்லாம் விட வந்து இவ எந்த விதத்துலேயும் ஒரு அப்பழுக்கற்றவள்னுட்டு ராமன் வந்து சொல்றது இல்ல, ஒரு துவனி அதுதானே நமக்கு இங்க அழகு இல்லையா? உற்பத்தி பரிபூதாயாக கிமஸ்யாஃப் பாவனாந்தரைஹி தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச நான்யத சுத்தி மர்ஹதி. அதுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ராமன் சொல்றார், தேவி தேவயஜன சம்பவே, தேவர்களுடைய யாகத்தில் பிறந்தவள். அந்த தேவ யாகம்ங்கிறச்சு ஏன்னா பூமியை வந்து உழற சமயத்துல தானே வந்தது, அந்த பூமியை உழறது ராஜா உழறான், இதுவா இருக்குன்னுட்டு ஐ திங்க் ஒரு ட்ரவுட் வந்திருக்குங்கிறதுனால அவன் உழறான். அது வந்து தேவ காரியத்துக்காக பண்ண ஆரம்பிச்சது, அதுல பிறந்தவள் நீ, பிரசீத நீ சந்தோஷமட, டோன் நீ இதை நினைச்சு நீ வந்து வருத்தப்படாதேங்கிற அந்த அக்னி சுத்திங்கிற சம்பவத்தை மென்ஷன் பண்ண உடனே. ஏஷதே ஜீவிதாவதிஹி பிரவாதகா, இது வந்து நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு இது வந்து ஒரு ஒரு அவதூறு இருந்துட்டு தான் இருக்க போகிறது, என்ன பண்ணுறது? நான் ரிக்ரெட் பண்ணுறார் அதை. அவர் கஷ்டம் ஜனஹா குலதனை குலதனைஹி அனுரஞ்சனீயஹா சன்னஹா யதுக்தம் அசிவம் நஹி தத் சமம் தே நைசர்கிகீம் சுரபினஹா குசுமஸ்ய சித்தா மூர்த்தி பிதிஹி ந சரணைஹி அவதாடனானி. அடுத்த ஸ்லோகம், கஷ்டம் ஜன குலதனைர் அனுரஞ்சனீயா தன்னஹா யதுக்தம் அசிவம் நஹி தத் க்ஷமம் தே. நான் உனக்கு வந்து ஒரு அமங்கலமான வார்த்தைகள் உங்ககிட்ட சொன்னேன், அது வந்து நீ பொறுத்துக்க கூடியவ கிடையாது, இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் நான் உனக்கு சொன்னதுங்கிறது. அது ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, கஷ்டம் ஜனஹா குலதனைஹி அனுரஞ்சனீயா, குலத்தினுடைய அந்த த வெயிட் ஆஃப் தி ஆன்சிஸ்ட்ரி இஸ் ஆன் மை ஷோல்டர்ஸ், அதனால நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டியிருந்தது. அது என்ன, நைசர்கிகி சுரபிணா குசுமஸ்ய சித்தா மூர்த்னி ஸ்திதி ந சரணைஹி அவதாடனானி, காலினால நான் வந்து
இதுதான் திருஷ்டாந்த அலங்காரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது அர்த்தாந்தர நியாசமாக தான் இருக்குது. அந்த தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச அது வந்து பிம்ப பிரதிபிம்ப பாவமாக எனக்கு தோணலை. அவர் போட்டிருக்காரு அது வந்து மோர் லைக் அர்த்தாந்தர நியாசம். இதுதான் உனக்கு வந்து அழகாக திருஷ்டாந்தம் வருது. நைசர்கிகி சுரபிணா குசுமஸ்ய சித்தா மூர்த்னி ஸ்திதிஹி ந சரணைஹி அவதாடனானி. புஷ்பத்தினுடைய ஒரு நைசர்கிகமான நேச்சுரல் ஸ்டேட் என்னன்னா தலையில வச்சு கொண்டாடணும். அதை போய் காலால வந்து இது பண்ண முடியுமோ, உதைக்க முடியுமோ அந்த புஷ்பத்தை? மூர்த்னி ஸ்திதிஹி சுரபிணா குசுமஸ்ய வாசனையோடு இருக்கக்கூடிய புஷ்பத்தினுடைய நைசர்கிகி மூர்த்னி ஸ்திதிஹி நைசர்கிகி சித்தா மூர்த்னி ஸ்திதிஹி ந சரண அவதாடனானி சரணைஹி அவதாடனானி. கால்களினால அதை தள்ளுறது அப்படிங்கிறது இல்லை. அது நைசர்கிகி சித்தாங்கிறச்சு சித்தான பிரசித்தம்னு அர்த்தம். நேச்சுரலாக ஸ்வபாவிகமாக ஒரு பிரசித்தமான விஷயம் புஷ்பத்திற்கு என்னன்னா மூர்த்தினி ஸ்திதிஹி, தலையில் இருப்பதுங்கிறது தான் அதனுடைய ஒரு நைசர்கிகம் ஸ்வபாவமான ஒரு சித்தா பிரசித்தமான விஷயம். சரணைஹி அவதாடனானி ந கஷ்டம் குலதனைஹி ஜனஹா அனுரஞ்சனீயா. எந்த ஒரு ஒரு யசஸ் குலம் தன்னுடைய குலம் ஆர் யசஸ்ஸுங்கிறத வந்து தனமாக வைத்து கொண்ட ஜனங்களினால் ஜனஹா அனுரஞ்சனீயா பிரஜைகள் ஒரு ஒரு சந்தோஷப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கான். தட் இஸ் இது வந்து இதில் இருக்கு, பாசிவ் வாய்ஸில் இருக்கு. குலத்தையே தனமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் பிரஜைகளை அனுரஞ்சனம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது பாசிவ் வாய்ஸ்ல குலதனைஹி ஜனஹா அனுரஞ்சனீயா இத்தியேஷா ஏஷா ஸ்திதிஹி கஷ்டம்ங்கிற இந்த ஒரு நிலைமை இருக்கு பத்தியோ இல்லையோ, அது ரொம்ப கஷ்டமான நிலைமை. தத்து ஆகையினால நகா யது உக்தம் எங்களால் எங்களுடைய வார்த்தையானது அசிவம் உக்தம் அமங்கலமான ஒரு வார்த்தையானது தே ந தத்து க்ஷமம் ஒன்னால அது வந்து நீ பொறுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற அண்மையம் வந்துதான் கஷ்டம் குலதனைஹி ஜனஹா அனுரஞ்சனீயா தத் யத்து நகா அசிவம் உக்தம் ஆர் யத்து நகா அசிவம் உக்தம் தத்து தே க்ஷமம் ந அது உன்னால் பொறுத்துக்கப்பட வேண்டியது அல்ல. என்ன சுரபிணா குசுமஸ்ய மூர்த்னி சிதிஹி நைசர்கிகி சித்தா சரணைஹி அவதாடனானி ந கஷ்டம் ஜன குலதனைர் அனுரஞ்சனீயா தன்னோ எதுக்தம் அசிவம் நஹிதத் க்ஷமம் தே. நைசர்கிகி சுரபிண குசுமஸ்ய சித்தா மூர்த்னி ஸ்திதிர் ந சரணைர் அவதாடனானி. இந்த இதில் வியாக்கியானத்தில் கொடுத்துருக்கார் பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா. சரித்திரத்தினுள் அவளுடைய சரித்திரத்தில் ஒரு சந்தேகம் அடைந்த இந்த சீதைங்கிறவள் எனக்கு முன்னாடி நிற்கிறா. தீபோ நேத்திர ஆதுரஸ்ய இவ பிரதிகூலா அசி மே திருடம். கண்ணு பிரச்சனை இருக்கிறவனுக்கு வந்து எப்படி அந்த வழக்க நேர கண்ணில் காமிச்சோம்னா அவனுக்கு எப்படி கண்ணை உறுத்துமோ அந்த மாதிரி எனக்கு உறுத்துறது உன்னை பார்க்கறதுக்குங்கிறார். அப்படி அது வந்து சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையே இல்லை. தத் கச்சத்துவம் அனுஜாதா யதேஷ்டம் ஜனகாத்மஜே. இப்போ நீ கிளம்ப, நீ எங்க போனமோ நீ போய்க்கோ, எங்க உனக்கு இஷ்டமோ நீ போயிடுமா அப்படிங்கிறார் இல்ல. ஏஷா ஏஷா தச திசோ பத்ரம் பத்ரே காரியம் அஸ்தி நமே துவயா துவயா நமே காரியம் அஸ்தி. உன்னிடத்துல எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு விடுற. அதுதான் அந்த அசிவம் உக்தம் அப்படிங்கிற அளவுலயோ அதுதான் அந்த ராமாயணத்திலேருந்து கொட்டேஷன் தேடினேன். சீதா भवतु आर्यपुत्र भवतु येहि प्रेक्षामहे तावत्ते चरितम् இதுல வந்து உத்தாய பரிக்ராமதஹ அந்த இதி உத்தாய பரிக்ராமதஹ கடைசியில தான் இருக்கு. ரைட். சில சமயம் என்ன ஆகும், அந்த பிராகிருதம் போட்டிருக்கிறச்சு பிராகிருதத்துக்கு நடுவில் அந்த ஸ்டேஜ் டைரக்ஷன் இருக்கும். ஸோ சம்ஸ்கிருதத்தில் ஒரு லைனை படிச்சுட்டும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் டைரக்ஷனை படிச்சுட்டும் அடுத்த சம்ஸ்கிருதம் லைன் படிக்கணும். அது கரெக்டாக அப்போ தான் சில சமயம் ஒட்டி வரும். இங்கே அப்படி இல்லை.
சொல்கிறேன், நெக்ஸ்ட் படிக்கிறச்சே பார்த்துக்கோ. பவத்து ஆரியபுத்ரா பவத்து, அது இருக்கட்டும், அந்த பேச்சு என்னத்துக்கு இப்போ நம்ம அப்படின்னுட்டு அவள் கிளம்புறா. ஏஹி பிரேக்ஷாமகே தாவத் தே சரித்தம், உன்னுடைய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு நம்ம கிளம்பலாம். இது உத்தாய பரிக்ராமதா, ரெண்டு பேரும் சுத்தி வரா. இதம் ததாலேக்கியம். இதம் தத் ஆலேக்கியம், இதுதான் அந்த படம். சீதா நிர்வர்ணிய நிர்வர்ணியங்கிறச்சு நிர்வர்ணயதி, நன்ன உத்து பார்க்கறதுன்னு. ஓகே. சயேதே உபரி நிரந்தர ஸ்திதா உபஸ்துவந்தி இவ ஆரியபுத்திரம். இவ ஆரியபுத்திரம் கே ஏதே உபரி நிரந்தர ஸ்திதாக, அதாவது ரெண்டு குழந்தைகள் அங்கே நிற்கிறா, ராமனும் லக்ஷ்மணனும். ராம லக்ஷ்மணாளுக்கு மேலே வந்து சில தேவதைகள் நிற்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கான். அதை வந்து பார்த்து அவ கேட்குறா, யார் இவா உபரி நிரந்தர ஸ்திதாக, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மேலே நிற்கிறாளே. அது நிறையா அவன் வந்து அந்த படங்களை வரைஞ்சிருப்பானா இருக்கும். அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு படம் முதல்ல வந்து இந்த ராமலக்ஷ்மணாளுக்கு மேலே ஒரு சின்ன தேவதைகள் மாதிரி தேவதா புருஷர்களை வரைஞ்சிருக்கா. அது யாருன்னு கேட்குறா. உபஸ்துவந்தி இவ ஆரியபுத்திரம், உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. உபஸ்துவந்திங்கிறச்சு ஸ்தோத்திரம் குருவந்தி, சாரி, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் வரைஞ்சிருக்காளே, எப்போ பார்த்தாலும். அது யாரு? லக்ஷ்மணஹ ஏதானி தானி சரஹஸ்யானி ஜும்பகாஸ்திராணி யானி பகவதஹ கிருஷாஸ்வா கௌஷிக கௌஷிகம் ரிஷிம் உபசங்கிராந்தானி தேனச தாடகாவதே பிரசாதி கிருதானி ஆர்யஸ்ய. ஏதானி தானி ச ரகசியானி ஜிரும்பகாஸ்திராணி, இதுதான் அந்த ஜிரும்பகங்கிற ஒரு அஸ்திரம், அது ரொம்ப ரகசியமான அஸ்திரம். அதை வந்து அந்த ஆயுத பிரயோகம், அஸ்திரம் சஸ்திரம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சஸ்திரம்னா வெப்பன், எந்த வெப்பனாக இருந்தாலும் ஆயுதம் விசேஷம் சஸ்திரம். அஸ்திரம்ங்கிறச்சு மந்திரபூர்வகமாக பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு அஸ்திரம் ஆயுதம். அப்போ அசியானி ஜிரும்பகாஸ்திராணி, அந்த ஜிரும்பகங்கிற அஸ்திரமானது யானி பகவதா கிருஷாஸ்வாது, கிருஷாஸ்வங்கிறவர்னுடைய அவர்கிட்டேருந்து விஸ்வாமித்திரருக்கு வந்தது. கௌஷிகம் ரிஷிம் உபசங்கராந்தானி அவரை வந்து அடைந்தன. தேனச்ச அந்த கௌஷிகேன தாட்டகாவதே பிரசாதி கிருதானி ஆரியஸ்ய, ராமனுக்கு இதை வந்து தாட்டகாவதம் போது பிரசாதமாக கொடுத்தார். இந்த திவ்ய அஸ்திரங்களை நமஸ்காரம் பண்ணிக்கோ. பிரம்மாதயோ பிரம்மஹிதாய தத்வா பரசஹஸ்ராஹ சரத கபாஞ்சி ஏதான் அபஷ்யன் குரவஹ புராணாஹ ஸ்வான்யேர தேஜாந்தி தபோமயானி. பிரம்மாதயா பிரம்மஹிதாய பரசஹஸ்ராஹ சரதஹ தபாம்சி தப்த்வா, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசை செஞ்சுட்டு எந்த ஒரு மந்திரத்தை அவ பார்த்தாளோ, ஏதானி அபஷ்யன் புராணாக குரவா ஏதானி அபஷ்யன், எப்படி பார்த்தான்னா ஸ்வா தேஜாம்சி தபோமயானி ஸ்வானி தேஜாம்சி தபோமயானி ஏவ அபஷ்யன். இந்த ஜிரும்ப அஸ்திரம் இதெல்லாம் வந்து என்னன்னா மந்திரபூர்வகமாக இருக்கிறதுனால அந்த மந்திரங்களை வந்து பல வருஷங்கள் பல செஞ்சுரிஸவா வந்து தபஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு மந்திரங்கள் அது. அது என்னன்னா கண்டுபிடிச்சா, அதாவது தே ரோட் இட் டவுன், உற்பத்தி பண்ணாங்கிறது கிடையாது. வேதத்துல கூட மந்திர கர்த்தான் இருக்காதே தவிர மந்திர திரஷ்டான் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்தாவா அப்படின்னு அவளுக்கு வந்து ஸ்புரிச்சுது, அது மனசுல இருந்தது, அதனுடைய ஸ்வரூபத்தை அது காமிச்சது தன்னுடைய அந்த ரிஷிகளுக்கு. ஏன்னா அதை நினைச்சுட்டு அவ தபஸ் பண்ணான், ரைட். ஸோ பிரம்மாதயா பிரம்மா பிரஜாபதி, இது பிரஜாபதி முதலிய ரிஷிகள். பிரம்ம ஹிதாய, இந்த ரெண்டாவது பிரம்ம வந்து வேதம், வேதத்தினுடைய ஹிதத்திற்காக, வேதத்தை ரட்சிப்பதற்காக இல்லையா. அஸ்திரம் எதுக்கு வேணும் ரிஷிகளுக்கு?
கௌஷிகர் வச்சுட்டு இருந்தார், கிருஷாஸ்வர் வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா அவளுக்கு என்னத்துக்கு? என்ன அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம்னு ஆறு விதமான காரியங்கள் பண்ணக்கூடிய பிராமணனுக்கு என்னத்துக்கு அஸ்திர வித்தை? அப்படின்னா அந்த பிரம்மஹிதாய, வேதத்தை ரட்சிக்கிறதுக்காக, மற்ற வாழ்க்கையிலேருந்து அந்த வேதத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு தெரியுமே தவிர அவள் பிரயோகம் பண்ணுறது கிடையாது. அன்லெஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. இல்லையா அதை பிரயோகம், இப்போ விஸ்வாமித்திரர் நினைச்சிருந்தா என்ன, ஒரு க்ஷணம் அந்த ராட்சசர்களை வந்து அழிச்சிருக்க முடியாது என்ன? அவருடைய தபோபலத்தை உபயோகப்படுத்தி திரிசங்குவ மேல அமைச்சர், அந்த மாதிரி என்ன இந்த ராட்சசாலாம் ஏமாத்திரம் அவருக்கு. அது அந்த ராமனுக்கு அந்த அஸ்திரங்கள் வந்து சேரணும், ராமனுக்கு நன்மையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவர் அவரோட பாயிண்டே அங்க இல்லையா. அதனால பிரம்ம ஹிதாய, வேதத்தினுடைய ஹிதத்திற்காக, பரசஹஸ்ராக, சஹஸ்ராக, சஹஸ்ராணாம் பரம், ஆயிரம்க்கு மேல சரதகா வருஷங்கள் தபாம்சி தபஸ்களை தப்துவா செய்துவிட்டு, புராணாக குரவக, அந்த பழமையான ஆச்சாரியர்கள் எல்லோருமே, அதாவது அந்த புராணாக குரவகாவ நீ வந்து இதோட சேர்த்துக்கோ, பிரம்மாதயா புராணாக குரவக அப்படி சேர்த்துன்றோம் முதல்ல, சரியா? பிரம்மா முதலிய முதன்மையான புராணாகனா பழசுன்னு இல்லை, இந்த கிழம் அப்படி அந்த டைப்பில் எடுத்துக்கூடாது, அதை ஆத்யாகான்னு எடுத்துட்டுருணும். முதன்மையாக இருக்கக்கூடிய குரவாக ஆச்சாரியர்கள், பிரம்ம ஹிதாய, வேதத்தினுடைய ஒரு ரட்சணக்காக, ரட்சிப்பதற்காக, மங்களத்திற்காக, பரசஹசிராக, ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சரதகா வருஷங்கள் தபாம்சி தபங்களை தப்துவா செய்துவிட்டு, ஏதானி தபோமயானி ஸ்வான்யேவ தேஜாம்சி, இந்த தபஸ் மயமாக இருக்கக்கூடிய, அதாவது தபஸிலேருந்து ஏற்பட்ட உற்பத்தியான தபோமயம் அப்படிங்கிறது, இவளுடைய தபஸிலேருந்து உற்பத்தியான ஸ்வானியேவ தேஜாம்சி, தன்னுடைய பிரபாவங்களே, அது தன்னுடைய ஒரு அம்சமாக தான் அதை வந்து வெளிக்கொண்டு வந்தா, அதை அவர்கள் பார்த்தார்கள் அபஷ்யன். அவளுடைய தபஸே தான் அவ, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த தபஸினுடைய பலனே அந்த அஸ்திர ரூபமாக மாறித்து, அதுதான் அவளுடைய தேஜஸ், அதுதான் அந்த அஸ்திரம். ஓகே, அதை அவளே பார்த்தா. ஓகேயா? ஸோ பிரம்மாதயோ பிரம்மஹிதாய தப்வா பரசஹஸ்ரா சரதஸ்தபாம்சி ஏதான் அபஷ்யன் குரவஹா புராணி குரவஹா புராணாஹ ஸ்வான்யேவ தேஜாம்சி தபோமயானி. நமஏதேப்யஹ நமஸ்காரம். சர்வதா இதானிம் தத் பிரசூதிம் உபஸ்தாஸ்யந்தி. ராமன் சொல்றது, த்வத் பிரசூதிம், உன்னுடைய பிரசவம் இருக்கே அந்த உன்னுடைய கர்ப்பத்தை இவைகள் காப்பாற்றும், உபஸ்தாஸ்யந்தி, எப்பவுமே பக்கத்துல இருந்துருப்பா அப்படிங்கிறார். உப பக்கத்தில் சமீபே ஸ்தாஸ்யந்தி திஷ்டந்தி. சோ உபஸ்தாஸ்யந்தி, உனக்கு பக்கத்துல அவ நின்னுட்டு உனக்கு வந்து ரட்சைக்காக இருப்பா அப்படிங்கிறார். ஓகே. சீதை ஜிரும்பகாஸ்திரம், அதுக்கப்புறம் அந்த தாட்டகா வதம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப காமிக்காத நேர அடுத்ததுக்கு போயிட்டார். அநாதரண்டிதங்கரசராசனிகண்டமுகமண்டல ஆரியபுத்திர ஆலிகிதஹ. நாடகத்தில் யூஸ்வலி வந்து இவ்வளோ கத்தியம் வராது, ரொம்ப பெரிய இதுவாக வராது. இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காக அதுவும் சீதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறா எப்படி இருக்கார் ராமன் அப்படின்னுட்டு, அந்த அந்த இன்னசென்ஸ், மிதிலைக்கு வந்து அந்த சிவதனுஷை உடைச்சு, அதாவது ஒரு பக்கம் சிவதனுஷ் உடஞ்சிருக்கு,
ராமன் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கார். ராமனை டிஸ்கிரைப் பண்ணுறா அவர். தளன் நவ நீலோத்பல ஷியாமல ஸ்னிக்த மசிருண சோபமான மாம்சலேன, அந்த சோபமான இல்லட்டா பரவாயில்ல, மசிருணாங்கிற கர்ச்சி கோமலம், ஸ்னிக்தம்னா நல்ல டைட்டு, வெரி மஸ்குலர் பர்சன் அந்த வயசுல, 16 வயசுங்கிறா இல்லையா. ஸோ தளன் நவநீல, தளத்துன்னா அப்படியே அழகா இருக்கக்கூடிய, நவ புதுசா முளைச்சிருக்கிற, புதுசா மலர்ந்திருக்கக்கூடிய நீலோத்பலம், ப்ளூ லோட்டஸ் அல்லிப்பூ, அதனு அதை போல ஷியாமள கருப்பா இருக்கக்கூடிய, ஸ்னிக்த நல்ல இதுவா இருக்கு, சிக்கனம்போ, அதாவது தொள தொளான்னு இல்லை, நல் வெல் மசில்டு, ஓகேயா. அதே சமயத்தில் ஆனால் ராக் ஹார்டாக இல்லை, மசிருணம், ஒரு கோமளமாக இருக்கார், டு டச், சாஃப்ட் டு டச். அப்படி மசிருணஹா, மசிருணம் என்ன இருக்குது, மாம்சலேன, அப்படிப்பட்ட ஒரு ஒரு மசில்டு பர்சன். தேக சௌபாகியேன, அவருடைய உடம்பு அவ்வளோ அழகாக இருந்தது, அந்த தேக சௌந்தர்யத்தினால் விஸ்மய ஸ்திமித தாத திருஷ்யமான சௌமிய சௌந்தர்ய ஸ்ரீஹி, தேக சௌபாகியேன அவருடைய உடம்பினுடைய அழகுனால அப்பாவை வந்து அப்படியே ஆச்சரியப்பட வச்சார் யார, ஜனகரை. ஸோ விஸ்மய ஆச்சரியத்தினால் ஸ்திமித கண்கொட்டாமல் பார்க்கக்கூடிய தாத திருஷ்யமான தந்தையினால் பார்க்கப்பட்டவர், கண்கொட்டாமல் தந்தையினால் பார்க்கப்பட்ட சௌமிய சுந்தர ஸ்ரீஹி, ரொம்ப ஒரு சௌமியங்கிறது ஒரு காம்னஸ், அதே சமயத்தில் ஒரு அழகு, அந்த அழகனுடைய ஒரு லக்ஷ்மீகரத்துவத்தை இருக்கு அவர்கிட்ட, ராமன்ட்ட. இது வந்து அப்படியே ஆரியபுத்திரஹாக்கு அட்ஜெக்டிவ். அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன, அநாதர கண்டித சங்கர சராசனஹா, அப்படியே ஒரு அது கண்டித சராசனஹா உடைச்சுட்டார் அந்த இதை, சிவனுடைய தனுசை, அதை வந்து அநாதரஹா, ஒரு பொருட்படுத்தாமல் அப்படியே உடைச்சுட்டார் இல்லையா, லாகவமா, எக்ஸாக்ட்லி. ஸோ ரொம்ப லாகவமா அதை உடைச்சுட்டார். சிகண்ட முக்த முக மண்டலஹா, முகம் எப்படி இருக்கு, முகத்தினுடைய மண்டலம்னு அந்த முக வட்டம் இருக்கே, அது வந்து முக்தம் இன்னசென்ட், எதை வச்சுண்டு சொல்றா, சிகண்ட, தலையில அப்படி குடுமி வச்சுண்டு, ஆர் அந்த சிகண்டங்கிறச்சே தலையில முன்னிச்ச முடியெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால அந்த ஃபேஸ் வந்து ரொம்பவும் இன்னசென்டா அழகா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆரியபுத்திரஹா ஆலிகிதா. அந்த அதாவது இவா டிஸ்கிரைப் பண்றது அழகா, அந்த பெயிண்டர் அவ்வளவு அழகா பண்ணியிருக்கானா, இல்ல ஒரு நமக்கு வந்து அந்த குழந்தையினுடைய முகம், அதே சமயத்துல ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான அந்த தனுஷை உடைச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா ஒரு 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 கத்திய பேசேஜில் இல்லை. தலன் நவநீல நவ நீலோத்பல ஷியாமல ஸ்னிக்த மசிருண மாம்சலேன தேக சௌபாகியேன விஸ்மய ஸ்திமித தாத திருஷ்யமான சௌமிய சுந்தர ஸ்ரீஹி. இவ எவ்வளவு ரசிக்கிறா அந்த ராமனங்கிறதும் அதுல தெரியறது பாரு இல்லையா. அநாதர கண்டித சங்கர சராசனஹா சிகண்ட முக்த முக மண்டலஹா ஆரியபுத்திரஹா ஆலிகிதா. த சிம்பிளிசிட்டி தட் யூ சீ, அதே சமயத்துல இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றச்சேயும் அந்த ஒரு ஒரு கத்தியத்துக்கு ஈக்குவலா அவர் போடுறாருங்க இல்லையா. ஒரு கத்தியம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க வந்து கொண்டு வர சமஸ்த பதத்தையும் இதையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு, இதெல்லாம் போயட்னுடைய ஒரு இது தானே, கிரேட்னஸ் தானே. ஆரியே லக்ஷ்மணஹ ஆரிய பஷ்ய பஷ்ய சம்பந்தினோ வசிஷ்டாதீனேஷ தாதஹ தவ அர்ச்சதி அர்ச்சதி சம்பந்தினா அர்ச்சதி, இதோ உன்னுடைய அப்பா இருக்காரு ஜனகர், சம்பந்தினா வசிஷ்டாதீன் சம்பந்தினா அர்ச்சதி, அந்த வசிஷ்டாதீன அடுத்த சென்டென்ஸ்க்கு போட்டுருவோம். ஸோ ஜனகர் வந்து சம்பந்திகளை வந்து அர்ச்சனை பண்றார், தட் இஸ் அதித்திய சத்காரம் பண்றார். வசிஷ்டர் முதலியவர்களுக்கு கௌதம சதானந்தா இருக்காரு ஜனகர்னுடைய புரோஹிதர், அவர் வந்து வசிஷ்டருக்கு சம்மானம் பண்றார், பகுமானத்தை காமிக்கிறார் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸா. ஏன்னா எல்லாமே ஒரே சென்டென்ஸா போட்டோம் வச்சுக்கோயே, ஏஷஹா தவ தாத்தஹா
जनकानां पुरोहितः गौतमः शतानन्दः च वसिष्ठादीन् सम्बन्धिनः अर्चतीन्னு வர முடியாது, அர்ச்சதாக வரணும். ஓகே 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 சில வியாக்கியானத்திலையோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன்னா உனக்கு வந்து ஒரே சென்டென்ஸா கம்பைன் பண்ணி அதை போட்டிருப்பா, ஓகே அது ஓகே அர்ச்சதான்னு வரணும். த்விதியால இதுல ஏன் அதுல போடலையா? தீர்த்தோதகம் வன்னிஷ்ட நாணயத்தை சுத்தி அர்ஹதான்னு போடுறாரோ இல்லையோ, கரெக்டா அவர் அது அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார் பாபுமதி. ஸோ அதனால இதை வந்து ரெண்டு சென்டென்ஸா பிரிச்சுண்டு அந்த அர்ச்சதையை வந்து ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். எப்படி? ஸோ ஏஷா தவ தாத்தா, இவர் தோ உன்னுடைய அப்பா ஜனகர், சம்பந்தினா அர்ச்சதி, சம்பந்திகளை இது பண்ணுறார், அர்ச்சனை பண்ணுறார். வசிஷ்டாதீனு கௌதமஹ சதானந்தா, ஜனகானாம் புரோஹிதா, ஜனகர்னுடைய புரோஹிதனான கௌதமஹா, கௌதம வம்சத்தில் பிறந்த சதானந்தா, சதானந்தருங்கிறவர் வசிஷ்டாதீனு அர்ச்சதி, வசிஷ்டர் முதலிய புரோஹிதர்களை அர்ச்சிக்கிறார். திரஷ்டவ்யம் ஏதது அப்படின்னு ராமர் வந்து அங்க பாக்குறாரு. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு ஒரு சங்கமம் அது இல்லையா, அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஜனகானாம் ரகுனாம் ச சம்பந்தா கஷ்யரப்ரியா எத்ர தாதா கிரஹீதா ச ஸ்வயம் குஷிகநந்தனா. கொடுக்கிறவரும் விஸ்வாமித்ரர், வாங்கிக்கிறவரும் விஸ்வாமித்ரர், அது பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? என்ன சொல்ற இது, இது வாஸ்தவம். எந்த ரெண்டு சதானந்தரா இருக்கட்டும் வசிஷ்டரா இருக்கட்டும், யாரும் அங்க கவலை கிடையாது நமக்கு. ஹூ இஸ் த பிரின்சிபல் பர்சன் ஹூ ஹஸ் ஜாயின் த டூ ஆஃப் தெம் இங்க? நமக்கு விஸ்வாமித்ர தானே முக்கியம். அழகா சொல்ற, ஜனகானாம் ச ரகுணாம் ச சம்பந்த கஸ்யன பிரியா, ஜனகர் அண்ட் ரகுவம்சம், இந்த ரெண்டு வம்சத்துக்கு உண்டான சம்பந்தம் யாருக்குதான் பிரியமா இருக்காது, அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஏன்னா எத்திர தாத்தா கொடுக்கிறவரும் விஸ்வாமித்ரர், கிரகிதா வாங்கிக்கிறவரும் விஸ்வாமித்ரர். அதுதான் இப்போ ப்ரொஃபசர் சொல்லுவார், அதோட ஓவர்னு திருப்பி வந்து நான் பண்ணேனே, நான் தான் உனக்கு கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி காமிக்கிறவர் இல்ல விஸ்வாமித்ரர். அவருடைய காரியம் அந்த அந்த ராமனுக்கு அஸ்திரத்தை கொடுத்தார், கையில வந்து ஜானகியை பிடிச்சு கொடுத்தார் இந்தான்னு, அப்புறம் கிளம்பி போயிட்டார், சீன்ல கிடையாது அவர். ஏதே கலு தற்கால கிருத கோதான மங்களாச்சத்வாரோ பிராதாரோ விவாக தீக்ஷிதா யூயம். தற்கால கிருத, அந்த காலத்திற்கு ஏற்ப செய்த கோதான மங்களாக, கோதானம் அதாவது இந்த இது கட்டி கங்கணம் கட்டி அந்த கல்யாணத்துக்கு உண்டான மங்களகரமான காரியங்களை செய்தவர்களான இந்த சத்வாரா பிராதரா, நான்கு இவாளும் அண்ணா தம்பிகளும், விவாக தீட்சிதாக விவாகத்துக்கு ஏத்த தீட்சை அவ எடுத்துண்டவர்களான நீங்கள் இருக்கிறீர்கள். அஹோ ஜானாமி, அஹோ ஜானாமி தஸ்மின்னேவ காலே பிரதேசே தஸ்மின் தஸ்மின்னேவ பிரதேசே தஸ்மின்னேவ காலே வர்த்தே. எனக்கு தெரியறது அதை பார்த்த உடனே அந்த காலத்திலேயே இருக்கிற மாதிரி, அந்த கால அந்த பிரதேசத்திலேயே இருக்கிற மாதிரினா இருக்கு, நாலு பேரை பாக்குறச்சே அந்த படம் அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்கிறது பாயிண்ட். சுமுகி கௌதமார்ப்பிதா அயம் ஆக்ரஹீத கமனீய கங்கணஹ தவ மூர்த்திம் மூர்த்திமான் இவ மகோத்சவஹ கரஹ. சமய சவர்த்தத இவைஷ எத்ர மாம் சமநந்தயத் சுமுகி கௌதமார்ப்பிதா அயம் ஆக்ரஹீத கமனீய கங்கணஹா தவ மூர்த்திமானிவ மகோத்சவ. அப்போ எப்படி கௌதமர் என் கையில உன்னுடைய கைய கொடுத்தாரோ அது அப்படியே அந்த கை வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கங்கணத்தோட இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய கை சீதை, அது வந்து நீ உன்னையே மூர்த்திமானா அதை நான் வந்து பார்த்தேன், சீத்தையே என்னமோ என் கையில கொடுத்த மாதிரி நான் பார்த்தேன், அந்த கையை மாத்திரம் என் கையில கொடுத்தது அப்படிங்கிற. சமய சகாயேவ வர்த்ததே இவ ஏஷா எத்ர மாம் ச கரஹா சமநந்தயது, மெயின் சென்டென்ஸ் அந்த சமநந்தயத்தை என்னை வந்து சந்தோஷப்படுத்திட்டு அந்த கையானது
இல்லையா? ஏஷஹா சஹா சமயஹா வர்த்ததே இவ, அந்த சமயம் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்கிற, என்னமோ அதான் சொல்ல மாட்டோமா நம்ம, என்னமோ நேத்தி போல இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம், நேத்தி நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் ஏஷ சஹா சமயஹா வர்த்ததே. ஒரு கேஷுவலா பேசுறார் அது சொல்றச்சே, என்ன சகா சமயா வர்த்ததே இவ அப்படிங்கிறார். ஸோ எத்ர எந்த சமயத்தில் கௌதமார்ப்பிதா கௌதமரினால் கொடுக்கப்பட்ட ஆக்ரஹீத கமனீய கங்கணா, ஒரு அழகான வந்து கங்கணத்தை போட்டுருக்கக்கூடிய அயம் கரஹா, அயம் தவகரஹா, இந்த உன்னுடைய கையானது மூர்த்திமான் மகோத்சவஹா இவ. ஓ இல்லை இல்லை, ஒரு பெரிய உற்சவம் உருவெடுத்து வந்தா மாதிரி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. வெறும் அந்த கையை கொடுத்தது, ஒரு பெரிய உற்சவத்துல கொண்டாடினா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, அந்த உற்சவமே உருவெடுத்து வந்து கையில நிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். ஓகேயா? இது வந்து அந்த மூர்த்திமானிவங்கிறச்சு மகோத்சவகா மூர்த்திமானிவ, அந்த மகோத்சவகாங்கிற குணத்தை நம்ம வந்து ஃபேன்சி பண்றோம் இல்லையா, உத்பிரேக்ஷா. ஸோ அந்த குணோத்பிரேக்ஷான்னு பேர் இதுக்கு. படிப்போம் நம்ம இதுல எல்லாம், கூலியானந்தத்துல படிக்கிறச்சே தெரியும். இந்த கரஹா மூர்த்திமான் மகோத்சவஹா இவ அப்படின்னு சொல்றச்சே. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, சயேவ வர்த்ததே இவன்னுட்டு அங்கேயும் ஒரு இவ போட்டிருக்காரோ இல்லையோ, ஏஷஹா சஹா சமயா வர்த்ததே இவ, அந்த சமயம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறச்ச, அதுவும் வந்து கிரியா உத்பிரேக்ஷா. உனக்கு வர்த்ததே இவன்னுட்டு கிரியையை வந்து உத்பிரேக்ஷை பண்ற, இப்போ இல்லை, இப்போ கல்யாணமும் நடக்கல ஒன்றும் நடக்கலை, ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிற சமயம் இப்போ நடக்கிற போல் இருக்கிறது அப்படி, அப்போ அந்த இடத்துல வந்து உத்பிரேக்ஷா. சமய சவர்த்தத இவைஷ எத்ரமாம் சமநந்தயத் சுமுகி கௌதமார்ப்பிதா அயம் ஆக்ரஹீத கமனீய கங்கணா தவ மூர்த்திமானிவ உற்சவா கரஹ மகோத்சவா கரஹ. லக்ஷ்மணஹ இயம் ஆர்த்யா இயம் இயமப்பி ஆர்த்யாயாஹ மாண்டவி இயமப்பி வதுஹ ஸ்ருதகீர்த்தி. இல்ல, இயமப்பி ஆர்யா மாண்டவி தான், அதாவது இயம் ஆர்யா இது வந்து சீதை, இயம் அபி ஆர்யா மாண்டவி பரதனுடைய மனைவி, இயம் அபி வதூஹு ஸ்ருதகீர்த்தி ஸ்ருதகீர்த்தி. உடனே சீதை சும்மா இருப்போளா, வத்ச இயம் அபராகா ஊர்மிளா பார்த்து கேக்குறா, இது இது யாரு அப்படிங்கிற. ஆத்மகதம் கர்ச்சி யாருக்கும் தெரியாது இல்லையா, அப்பிரகாசியம் வெளியில சொல்லாமல் தனக்குள்ள மாத்திரம் சொல்லிக்கிறதுங்கிறச்சு, ஆனா வெளியில சொல்லிண்டானோ ஆடியன்ஸுக்கு கேட்டானோ, அதுக்கெல்லாம் வந்து முத்திரையை வச்சுட்டு சொல்லுவா, பதாகாவோ இல்ல திரிபதாகா முத்திரையை வச்சுண்டு தே வில் டெலிவர் த டயலாக். ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் சேயிங் இட் டு தெம்செல்ஸ்ங்கிறது ஆடியன்ஸ்க்கு புரியும். அது அதுக்கெல்லாம் வந்து முத்திரையை போட்டு அவர் அபிநயம் முத்திரை போட்டு பரதர் சொல்லியிருக்கார். நிறைய இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஜனாந்திகம் அபவாரிய அதுக்கெல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் வெவ்வேறு முத்திரைகள் இருக்கு அதுல. அயே ஊர்மிளாம் பிரச்சதி ஆர்யா பவது அன்யதா சஞ்சாரயாமி. டைவர்ட் பண்ணி விடுறேங்கிறாவ, ஊர்மிளைய பத்தி கேக்குறா, அன்யதா சஞ்சாரயாமி வேற இடத்துக்கு காமிச்சு விடுறேன் அவள அப்படின்னு. பிரகாசம் பரசுராமரை பாரு அப்படின்னு தள்ளுறார் லக்ஷ்மணன். பயத்தோட இத வந்து ஆக்சுவலி ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லணும், என்னன்னா சீதைய வந்து வெள்ள யூஸ்வலி வந்து கம்பிதாஸ்மிங்கிறது ஒரு வெபிச்சாரி பாவம், அந்த கம்பாங்க கம்பகாங்கிறது அந்த வெபிச்சாரி பாவத்தை டைரக்டாக வாய் வழியாக சொல்லக்கூடாது, எனக்கு பயமாக இருக்கு எனக்கு நடுங்கிறதுங்கிறத எஃபெக்டை விட வேற ஏதாவது, ஒருவேளை அவரை பார்த்த உடனே என் கையிலேருந்து புஷ்பம் விழருது நழுவுறது இன்னும் அந்த மாதிரி எதையாவது சொல்றச்சே உனக்கு வந்து இட் இஸ் சஜஸ்டட். அப்போ அந்த துவனியில் அந்த வெபிச்சாரி பாவம் வரைச்சு அது பாவத்வனியாக மாறிடும்,
அந்த வியபிச்சாரி பாவத்தை வந்து டைரக்டா சொன்னோம்னா அது ஆக்சுவலி ஒரு தோஷத்துல கணக்கு அது. ஆமா, பட் தட்ஸ் ஓகே. ஃப்ளோல போகறச்சே நம்ம வந்து ரசிச்சுட்டு போயிடுவோம். ராமஹா ரிஷே நமஸ்தே. பார்கவருக்கு, பரஷுராமருக்கு ரிஷே நமஸ்தே. லக்ஷ்மணஹா ஆர்யே பஷ்ய பஷ்ய அயம் அசாவார்ண அயம் ஆர்யேண அசௌ ஆர்யேன. அசௌ ஆர்யேண யர்தோக்தே. அதுல வந்து லக்ஷ்மணன் வந்து ராமனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆர்யே பஷ்ய பஷ்ய சீதைட்ட டிஸ்கிரைப் பண்றதுக்கு ராமனை பத்தி, பாரு, அயம் அசௌ இந்த ரிஷியானவர் ஆர்யேன ராமனினால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெயிச்சா, எப்படி தோத்தா, எப்படி ஃபைட் பண்ணாங்கிறத வந்து சொல்ல பார்க்கிறார். ராமனுக்கு உடனே ஒரு ஒரு மாடஸ்டி அங்க டக்குன்னு வந்து இடத்த மாத்துறாரு பாரு. சாக்ஷேபம் அப்படின்னா ஒரு அவளை விலக்கி சொல்றார், பிரதிஷேதம் பண்ணி தடுத்து. ஐ வச்ச பகுதரம் திரஷ்டவ்யம் அந்யதோ தர்ஷய. இதையே டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காது, இன்னும் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறார். இப்பதானே பரசுராமரை பத்தியே சொல்றார் இல்லையா? அப்புறம் காட்டுக்கு போறது என்னெல்லாமோ இருக்கு, அதெல்லாம் வேற பார்க்கணும். அதனால மத்தத காமிங்கிறார். சீதா சஸ்னேக பகுமானம் நிர்வர்ணிய சுஷ்டு சோபசே ஆர்ய புத்ரா ஏதேன வினயம் மகாத்மேன. சுஷ்டு சோபசே, இந்த ஒரு வினய மகாத்மியன. வினயம்ங்கிறது வந்து ஹியூமிலிட்டிங்கிறத விட ஜென்ரலி நீதி, அதாவது சாஸ்திர விஹிதமான என்ன எப்படி நடந்துக்கணுமோ அந்த, அதுக்கு தான் வினயம்னு சொல்லுவோம். டிசிப்ளின்டு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வினயகான்னு யூஸ் பண்ணுறது. பல இடங்கள்ல இன்னைக்கு வந்து ஹியூமிலிட்டிங்கிற அர்த்தத்தில் வந்துடுறது. அந்த கிளாசிக்கல் பீரியட்ல வந்து வினயங்கிற வேர்டுக்கு வந்து இட் வாஸ் மோர் டு டூ வித் டிசிப்ளின். ஒரு ஒரு என் எப்படி நடந்துக்கணுமோ அதுபடி நடந்துக்கிறதுங்கிறதுக்கு தான் வினயம். பல இடங்கள்ல அந்த அர்த்தத்தோட நீ வந்து படிச்சு பாரு, உனக்கு அது ஒட்டுற மாதிரி இருக்கும். இட் வில் பி இது. ஸோ வினயம், வினய மகாத்மியேன ஏதேன ஆரியபுத்திரேன சுஷ்டு சோபதே சோபசே. சுஷ்டு சோபசேனா நன்னா இருக்கு, உங்களுடைய அந்த வினயம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஸ்னேகத்தோட பாக்குறாரு. லக்ஷ்மணஹா ஏதே வயம் அயோத்தியாம் பிராப்தாஹ. ஏதே வயம் அயோத்தியாம் பிராப்தாக, அயோத்தியைக்கு வந்துட்டோம் திரும்பி. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அழிச்சுட்டு வந்தாச்சு. ராமஹா சாஸ்திரம் ஸ்மராமி ஹந்த ஸ்மராமி ஜீவத்சு ஜீவத்சு தாதபாதேஷு. தாதபாதேஷு நவே தாரபரிக்ரஹே மாதிருபிஹி சிந்தியமானானாம் தேஹி நோ திவசாகதாஹ. என்ன ஒரு ஸ்லோகம் தெரியுமோ அது? லைஃப் டைத்துக்கு இந்த ஸ்லோகத்தை யோசிச்சு யோசிச்சுட்டு புரியும் உனக்கு வேற வேற விதமா. அது வந்து இது மறக்கவே முடியாத ஒரு ஸ்லோகம். அது என்னன்னா, அவர் சொல்றார், ஜீவத்சு தாதபாதேஷு, அப்பா உசுரோட இருந்தார், நவே தார பரிக்கிரகே புதுசா கல்யாணம் இருந்தது, மாத்ருபிஷ்சிந்தியமானானாம், அம்மா நமக்காக யோசிச்சுட்டு இருந்தா. நமக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அந்த சமயத்துல. என்ன, வி ஜஸ்ட் ஹேட் டு என்ஜாய் லைஃப், வேற எதுவுமே கிடையாது அந்த சமயத்துல. மாத்ருபிஷ்சிந்தியமானானாம், அம்மாக்கள் இருந்தா நமக்கு வந்து நினைச்சு பாக்குறதுக்கு. தேஹினோ திவசா கதா, அந்த நாட்கள் போயிடுத்து பாத்தியோ இல்லையோ. என்ன ஒரு பொறுப்பு, பிரஜா ரஞ்சனம்ங்கிறார், அதுங்கிறார், இதுங்கிறார், ராஜ்யம்ங்கிறார், என்ன இந்த கஷ்டகாலம் அப்படிங்கிற மாதிரி. ஜீவத்சு தாதபாதேஷு, அப்பா பார்த்துட்டு இருந்தார் ராஜ்யத்தை. ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு. சரி, அதுல வந்து புதுசா யௌவனத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இது நவே தார பரிகிரகே, அந்த அந்த நியூலி மேரிடுங்கிறச்சி அந்த ஒரு இந்த ரசனை இருக்கு தெளிவோ இல்லையோ. யூஆர் ஸ்டில் நாட் யூஸ் டு ஈச் அதர், யூஆர் டிஸ்கவரிங் ஈச் அதர். அந்த சமயத்துல வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப் டுகெதர். அந்த சமயத்துல நவே தார பரிகிரகே மாத்ருபிஷ்சிந்தியமா, அதுதான் மெயின் பாயிண்ட். அங்க கவலைப்படுறதுக்கு அம்மா இருந்தாங்க இல்லையா? நான் எதை பத்தியும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா இருந்தா தேஹினோ திவசா கதா. ஜீவத்சு தாத்தபாதேஷு நவே தார பரிக்ரஹே மாத்ருபிஷ்சிந்தியமானானாம் தேஹினோ திவசா கதா. அடுத்தது. ஏமதி ததா ஜானகி.
ஜானகி அவ எப்படி இருக்காருன்னுட்டு இவர் டிஸ்கிரைப் பண்றார். முதல்ல வந்து சீதா ராமன் எப்படி வரைஞ்சிருக்காங்கிறத டிஸ்கிரைப் பண்ணார். இப்போ ராமனுடைய டேர்ன் இல்லையா, அதனால அவர் சொல்றார். பிரதனு விரலைஹி பிராந்தோன் மீலன் மனோகர குந்தலைஹி தசன முகுலைஹி முக்தாலோகம் சிசு சிசுஹு தததி முகம் லலித லலிதைஹி ஜோத்ஸ்னா ஜோத்ஸ்னா பிராயைஹி கிருத்ரிம அகிருத்ரிம வித் விபவ. ஆ அகிருத்ரிம விப்ரமைஹி அகிருத மதுரைஹி அம்பானாம் மே குதூகலம் அங்ககைஹி. மே அம்பானாம் குதூகலம் மதுரைஹி அங்ககைஹி அகிருத. இவ அந்த ஏஷா இயம் ஜானகி இந்த பெண்ணு மதுரைஹி அங்ககைஹி அவளுடைய மதுரமான அங்கங்களினால் குழந்தை அப்போதான் வந்திருக்கா, கல்யாணம் ஆகி வந்திருக்கா அந்த குழந்தை. அவளை பார்க்கறதுக்கு வந்து கௌசல்யா இவாளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. அவளை வந்து அப்படியே தன்னுடைய பொண்ணு மாதிரி அவளை வந்து பார்த்து ட்ரீட் பண்ணான் இல்லையா. அண்ட் அவளுடைய இன்னசென்ஸாக இருக்கட்டும், அந்த புதுசாக யௌவனத்துக்குள்ளே வந்த அந்த அந்த முகமாக இருக்கட்டும், அது ஒவ்வொன்றத்தையும் இவரும் டிஸ்கிரைப் பண்ணுறார். ஆனால் டிஸ்கிரைப் பண்ணுறச்சு என்ன சொல்கிறார், அம்பானாம் குதூகலம். அம்மா எல்லாம் வந்து கௌசல்யாவா இருக்கட்டும், சுமித்ரா கைகேயியா இருக்கட்டும், அவளுக்கு வந்து அவளுடைய மதுரமான அங்கங்கள் வந்து ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்தது அப்படிங்கிறார். குதூகலம் அகிருத செய்தது அந்த அங்கங்களுக்கு என்ன இது போடுறார், லலித லலிதைகி ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது, ஜோத்ஸ்னா பிராயைகி நல்ல இது போல சந்திர கிரணங்களை போல இருக்கக்கூடிய அந்த அங்கங்கள். அப்புறம் அகிருத்ரிம விபவை விப்ரமைஹி, இந்த விப்ரமம்ங்கிறச்சு இந்த ஹாவ் பாவம் போ ஹாவ பாவகா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு நாயிகா நாயகனை பார்த்து செய்யக்கூடிய சில ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து விப்ரமங்கள், ஒரு விளையாட்டுகள், புருவத்தை நெரிக்கிறதோ இல்லை தலையை திருப்புறது கை அசைக்கிறது, இந்த இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் விப்ரமம்னு பேர். அது அவள்கிட்ட எப்படி இருக்குன்னா அகிருத்ரிமம், கிருத்ரிமம்னு செய்கை இந்த செயற்கை, அகிருத்ரிமம்னா இயற்கை, ஒரு இயற்கையான விப்ரமங்கள். தெர் இஸ் அ நேச்சுரல் கிரேஸ் அண்ட் இது பியூட்டி டு ஹர் ஆக்ஷன்ஸ். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஷி ஹஸ் பிராட் அப்பான் ஹர் செல்ஃப். I have to attract this man, so let me do certain things. சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்ல இல்லையா, இயற்கையாக வரக்கூடிய சில விப்ரமங்கள் ஆக்ஷன்ஸ் அவளிடத்துல, அப்படிப்பட்ட மதுரமான அங்கங்கள். அதனால் இப்போ மேல பார்ப்போம், பிரதனு விரலைஹி பிராந்த உன்மீலது மனோகர குந்தலைஹி தசன முகுலைஹி முக்தாலோகம் ததி முகம் சிசுஹு ததி. அந்த பெண்ணு இந்த குழந்தை பிரதனு விரலைகி ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய பிராந்த உண்மையிலது இந்த ஓரங்கள்லாம் அப்போதான் வந்து அந்த குந்தலங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அவளுக்கு. அந்த சுருண்டு அந்த அந்த முன்னச்ச முடி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போதான் கொஞ்சமா வர்றது, கொஞ்சம் இன்னும் வளர வளர ஒரு 30 வயசு 25 வயசு 30 வயசு ஆச்சு, அந்த இன்னும் திக்கா இருக்குமோ என்னமோ அந்த சைடு ஹேர் எல்லாம் கேர்லி ஹேருங்கிறச்சே இவளுக்கு இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரதனு விரலைகி குறைச்சலாக இருக்கக்கூடிய பிராந்த உண்மையிலது ஓரமாக தெரி முகத்தினுடைய பிராந்தம் ஓரத்தில், அதாவது கபோலம் கன்ன பிரதேசங்களில் மனோகரம் மனோகரம் அழகாக இருக்கக்கூடிய குந்தலைகி முடி, அந்த முடியுடன் தசன முகுலைகி அந்த பல் பற்கள் இருக்கே அந்த பற்கள் வந்து மொட்டு போல இருக்கக்கூடிய பற்கள், முகுலம் மொட்டு மொட்டு போல இருக்கக்கூடிய பற்கள் பற்கள்களுடன் இருக்கக்கூடிய ஒரு முகத்தை அவள் தரிக்கிறாள் இல்லையா. முக்தாலோகம் முகம் சிசுஹு ததி, முக்தாலோகம் பார்ப்பதற்கு ஒரு இன்னசென்டா இருக்கக்கூடிய ஆலோகம் பார்ப்பதற்கு, முக்தஹா மனோகரஹா ரொம்ப ஒரு இன்னசென்டான ஒரு பார்வை இருக்கக்கூடிய அந்த முகத்தை ததி தரித்து கொண்ட சிசுஹு இயம் ஜானகி இந்த பெண்ணு. அந்த இயம் ஜானகிங்கிறது கான்வர்சேஷன்ல மேல இருக்கு, அதை வந்து இங்கே இந்த சிசுஹூக்கு அப்புறம் சேர்த்துட்டுருணும். ஸோ இந்த குழந்தையான இந்த ஜானகியானவள்
தன்னுடைய அங்கங்களினால் லலித லலிதைஹி ரொம்பவும் அதி ரொம்பவும் ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மனோகரமாக இருக்கக்கூடிய அங்கை ஜோத்ஸ்னா பிராயைஹி பிராயங்கிறச்ச இங்கே சத்ருஷம்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ சந்திர கிரணங்களை போல் இருக்கக்கூடிய காந்தியை கொண்ட அப்புறம் அகிருத்ரிம விபவைஹி விப்ரமைஹி இயற்கையான ஒரு ஆக்ஷன்ஸோட இருக்கிறவள், அல்லது அதை இப்படியும் எடுத்துக்கலாம் கிருத்ரிம விப்ரம ரஹிதைஹின்னு எடுத்துக்கலாம். சரி, சமாசம் நம்ம வந்து அர்த்தவத்த சமாசம் தானே இல்லையா. அகிருத்ரிமாக விப்ரமாக ஏஷாம் தேன்னுட்டும் அந்த அங்கங்களுக்கு இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இயற்கையான ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கு அந்த அங்கங்களுக்குன்னு எடுத்துக்கலாம், இல்ல செயற்கையான ஆக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அங்கங்கள் ரொம்பவும் சாதாரணமா அவன் நடந்துக்கிறா அப்படின்னு. அந்த அப்படிப்பட்ட மதுரைஹி அங்கைஹி அங்ககைஹி ரொம்பவும் ஒரு பிரீத்தியை உண்டுபடுத்தக்கூடிய ஒரு அங்கங்களினால் என்ன பண்ணா மம மே அம்பானாம் என்னுடைய அம்மாக்களினுடைய குதூகலம் குதூகலம் ஒரு ஆவல் ஆவலை ஏற்படுத்தினாள் அம்மாக்களுக்கு. சரியா, பிரதன விரலைஹி பிராந்தோன்மீலன் மனோகர குந்தலைஹி தசனமுகுலைஹி முக்தாலோகம் சிசூர் தததி முகம் லலித லலிதைர் ஜோத்ஸ்னாப்ராயைஹி அக்ருத்ரிம விப்ரமைஹி அகிருத மதுரைஹி அம்பானாம் மே குதூகலம் அங்ககைஹி.